நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேனா என்ன, ரிலே வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறது, ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 பின்ஸ் இருக்கும். ஸோ சென்டர் பின் வந்து காமனு, நெக்ஸ்ட் அது பக்கத்தில் இருக்க ரெண்டு பின் வந்து காயில் பின். ஸோ அதாவது வந்து அங்கே 5 வோல்ட் கொடுத்தா அந்த ரிலே வந்து நம்மளுக்கு வந்து ஆன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ரெண்டு பின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நார்மலி கனெக்டட், நார்மலி ஓப்பன். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து நார்மலி ஓப்பன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து நார்மலி கனெக்டட். ஸோ நார்மலி கனெக்டட்னா என்னென்னா அந்த காமன் பின்னும் அந்த பின் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், நார்மலி ஓப்பன்னா அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகாமல் இருக்கும். அதாவது வந்து காமன் பின்னும் நார்மலி ஓப்பன் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கும். அந்த 5 வோல்ட் கொடுக்கும்போது அது வந்து கனெக்ட் ஆகும். ரிலே வந்து ஒரு ஸ்விட்ச் டைப் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா மேனுவல் ஸ்விட்ச்சு, நம்ம வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். ரிலே வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச்சு, ஸோ நம்ம ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ரெண்டு பின் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆகிறப்போ வந்து பவர் சப்ளை வந்து போகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த லைட் வந்து நம்மளுக்கு எரியும். சேம் கான்செப்ட் தான் ரிலேயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிலேயில் வந்து நம்ம ஒரு 5 வோல்ட் வந்து கொடுக்கும்போது அந்த ரிலே வந்து ஆன் ஆகும். ஸோ ஆன் ஆகிறப்ப என்ன ஆகும்னா அந்த காமன் பின்னும் நார்மலி ஓப்பன் இருக்க பின்னும் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதில் கனெக்ட் பண்ணியிருக்க வயர்ஸ் எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஆகும்போது அந்த பல்பு வந்து நம்மளுக்கு வந்து க்ளோவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரிலேவோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்ப்போம். நான் வந்து ஒரு ரிலே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அங்கே வந்து ஒரு பின் இருக்கும். ஸோ அது வந்து நார்மலி கனெக்டன் இருக்குல்ல, ஸோ அந்த பின்னோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு 5 வோல்ட் வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த காயில் வந்து ஆன் ஆகும். ஸோ காயில் ஆன் ஆகிறப்ப என்ன ஆகும், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டாக வந்து இது வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிறப்ப வந்து அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்து இங்கே அட்ராக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஈர்க்கும். ஸோ ஈர்க்கிறப்ப என்ன ஆகும், அந்த மேலே இருக்க வயர் வந்து கீழே வந்து டச் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த காமன் பின் இருக்குல்ல, ஸோ அது வந்து நார்மலி ஓப்பன் இருக்க பின்ல வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆகும்போது ரெண்டுக்கும் இடையில வந்து சப்ளை போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் பண்ணி வச்சுருக்க எல்இடி வந்து ஆறு லைட் வந்து எரியும். இந்த ரிலே பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரிலே. ஸோ இதே மாதிரி வந்து 12 வோல்ட் ரிலே இருக்குது. ஸோ 12 வோல்ட் ரிலேக்கு வந்து நம்ம வந்து 12 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். ரிலே வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்விட்சிங் பர்பஸ்க்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு உங்கள் வீட்டில் இருக்க ஹோம் அப்ளையன்ஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஸோ அப்படின்னா இந்த ரிலே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து IoT ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நிறையா வந்துருச்சு. ஸோ வந்து மொபைல்லே வந்து நம்ம ஹோம் அப்ளையன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல், டபுள் சேனல், 8 சேனல் வரையும் இருக்குது. ஓகேங்களா, 8, 16, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல், ஒரே ஒரு லைட்டார் இதை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் வந்து டோட்டலாக 3 பின் இருக்கும், ஒன்று வந்து VCC, இன்னொன்று வந்து கிரவுண்டு. சென்டராக இருக்க பின் வந்து நம்ம ரிலே பின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஆடினா கூட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அது ஆன் ஆகும்போது அந்த ரிலே வந்து ஆன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 சேனல் ரிலே. ஸோ 2 லைட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4 பின்ஸ் இருக்கும், சேம் அது தான். 2 வந்து ஆடினோலேருந்து வரும் அவுட்புட்டு. ஸோ அது வந்து ஆன் ஆச்சுன்னா ரிலே வந்து ஆன் ஆகும். இது வந்து 4 சேனல் ரிலே, 4 ஹோம் அப்ளையன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 வந்து கழட்டி வச்சுருக்கேன், ஸோ அதனால் இதில் தெரியல. நீங்கள் வந்து 4 ஹோம் அப்ளையன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரிலே மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 அந்த ரேஞ்சில் தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 8 சேனல் ரிலே. ஸோ 8 சேனல் ரிலேயில் என்னென்னா 8 ஹோம் அப்ளையன்ஸ் வந்து அட் அ டைமில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஆடியோ கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி வந்து ஹோம் அப்ளையன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 10 பின் இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து 2 பின் வந்து VCC அண்ட் கிரவுண்டு. நெக்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரிலேக்கு வந்து அந்த பின்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆடியோ கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா அவுட்புட் பார்த்திங்கன்னா 3 பின் வரும், ஒன்று வந்து நார்மலி ஓப்பன், நார்மலி கனெக்டட், ஒன்று வந்து பின் இருக்கும், பீனை வந்து காமன் பின். ஓகேங்களா, இப்போ நார்மலி ஓப்பன் இருக்க பின்னில் வந்து ஒரு வயர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரிலே ஆன் ஆகிறப்ப என்ன ஆகும், நார்மலி ஓப்பன் பின்னும் அந்த காமன் பின்னும் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆகிறப்ப ரெண்டுக்கும் வந்து சப்ளை போகும். ஸோ அதனால் அதில் கனெக்ட் பண்ணியிருக்க லைட்டார் எல்இடி வந்து க்ளோவ் ஆகும். இப்போ ஷோ ஆகிட்டுருக்க பார்த்திங்கன்னா பேசிக் ரிலே யூஸ் பண்ணி ஒரு லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அந்த சர்க்கியூட் டயக்ராம் தான் ஷோ ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ரிலே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து VCC வந்து ஆடினோட VCCலையும், கிரவுண்டை வந்து ஆடினோட கிரவுண்ட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த சென்டர் பின் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அது வந்து எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஆடினோ பின் 2 வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரிலேயில் வந்து 3 பின் இருக்குது. ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த பவர் சப்ளையோட ஒரு பின்னை வந்து டைரெக்டாக வந்து லைட் கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பின் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு பின்னை வந்து நார்மலி ஓப்பன் இருக்குல்ல, ஸோ அந்த பின்லேயும் இன்னொரு பின்னை வந்து அந்த காமன் பின்லேயும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க.
இப்போ வந்து நம்ம ஆர்டினோ ப்ரோக்ராமில் வந்து டிஜிட்டல் ரைட் 2.5 கொடுத்துருப்போம். ஸோ அப்போ வந்து அந்த பின்லேருந்து ஒரு 5 வோல்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது அந்த ரிலே வந்து ஆன் ஆகும். ஸோ அந்த ரிலே ஆன் ஆகிறப்ப அந்த 2 வயர் இருக்குல்ல, அந்த எல்இடியும் அந்த பவர் சப்ளை கனெக்ட் ஆகிற வயர் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த லைட் வந்து க்ளோ ஆகும். இப்போது நம்ம ரிலேக்கு வந்து எப்படி வந்து சிம்பிளாக வந்து ப்ரோக்ராம் போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பின் மோட் அது வந்து போடணும். பின் மோட் வந்து எதுக்கு போடுறோம்னா, 8th பின்ல வந்து நம்ம அந்த ரிலே வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக வந்து பின் மோட் போடுறோம். நான் வந்து 7th பின்ல வந்து கனெக்ட் பண்ணுறேன்னு சும்மா வந்து போட்டுக்கிறேன். ஸோ 7th பின் கமா அவுட்புட், அவுட்புட்னா அது வந்து ஒரு அவுட்புட் பின் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவுட்புட்னு சொல்லி போடுறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வாய்ட் லூப் வந்துருங்க. வாய்ட் லூப்பில் என்ன பண்ணுறோம்னா டிஜிட்டல் ரைட்டுன்னு போடணும். டிஜிட்டல் ரைட்டுனா வந்து அவுட்புட்காக இது பண்ணுறோம். அதுவே டிஜிட்டல் ரீட்னா ஒரு இன்புட்டை வந்து ரீட் பண்ணுறதுக்காக வந்து அந்த கீபோர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் டிஜிட்டல் ரைட்டுன்னு சொல்லி அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், 7.5 கொடுக்குறேன். 7.5 அந்த 7th பின்னில் இருக்கிறது வந்து ஹை ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த 7th பின்ல வந்து ஒரு 5 வோல்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரிலே வந்து ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 செகண்டுக்கு வந்து அந்த ரிலே ஆன் ஆகும்னு சொல்லி பார்த்து போட்டுக்கிறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு டிலே கம்மா 600 கொடுத்துட்டேன். ஸோ அப்போ வந்து அந்த 6 செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த ரிலே வந்து ஆன் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதை காப்பி பண்ணி திருப்பி நான் போட்டுக்கிறேன். எதுக்குன்னா டிஜிட்டல் ரைட் வந்து 7.5 கொடுத்தோம்ல, அதே மாதிரி வந்து 7.0 கொடுக்க போகிறேன். 7.0 கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த ரிலே வந்து ஒரு 6 செகண்டுக்கு வந்து ஆஃப் ஆகும். ஸோ 6 செகண்ட்றது டிலேன்ற மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதில் வந்து நான் கொடுத்துருவேன் 6 செகண்டுக்கு வந்து ஆஃப் ஆகணும். ஸோ இதுதான் வந்து கோட். ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே ஒரு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.